பெத்தவரே, பெரும் பேத்தி எடுத்தவரே, தால மொட்டடித்தவரே, என்னல்லாத தீப எரியமா, எங்க கானவுக்கு மவுசு குறையுமா. ஹே அபயோரே சபயோரே, தடி நெறித்தவரே, புள்ள குட்டி பெத்தவரே, பெரம்பேத்தி எடுத்தவரே, தல மொட்டடித்தவரே, என்னல்லாத தீபம் எரியமா, தானா பாட்டுக்கு தா மவுசு குறையுமா. என்னல்லாத தீபம் எரியமா, எங்க கானவுக்கு மவுசு குறையுமா. ஹே அபயோரே சபயோரே, தடி நெறித்தவரே. அன்புகள் அந்திடு வணக்க வருகுது சபையோர்களே, அமுத குரலும் ஒழிக்க போகுது. அன்புகள் அந்திடு வணக்க வருகுது சபையோர்களே, அமுத குரலும் ஒழிக்க போகுது. கொண்ட கட தாத்தனோட பழங்கால ராகம் எல்லாம், கொண்ட கட தாத்தனோட பழங்கால ராகம் எல்லாம், பாட்டாக 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 ஜொலிக்க போகுது, நம்ம பாட்டாக ஜொலிக்க போகுது. தெரியும் ஒரு பக்கம் கானா, இன்னொரு பக்கம் நாட்டுப்புற பாடல். இந்த அரங்குமே சும்மா இந்த பொங்கல் அதுவுமா களை கட்ட போகுது. கானா பெஸ்டா இல்ல வந்து நாட்டுப்புற பாட்டு பெஸ்டா அப்படின்றது ஆர்குமெண்டா இல்லாம ஒரு கான்செப்ட் கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும் பாத்தீங்கன்னா, தப்பா தவுளா, அதுதான் இப்போ வந்து காம்படிஷன். இந்த டைம்ல நீங்க வந்து எனக்கு இது கொடுத்தா அக்கா ஆ அக்கா ஆரம்பமே அடி சூப்பர் அக்கா. அக்கா ஆரம்பமே அடி தூள் அக்கா. ஆரம்பமே நாங்க வந்து செம அலக்கழிப்பா ஆரம்பிச்சிருக்கோம். சோ கண்டிப்பா வந்து போட்டி வந்து கடுமையா இருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் சாங் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டு பண்ணா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நாலு வரியில உங்க பாட்டும் உங்களுடைய அடையாளமா இருக்கிற அந்த பாட்டை நீங்களும் பாட போறீங்க. மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கபில் பூந்து டாடா நெஞ்சல உன்னாண்டத்தான வந்து கெஞ்சல தக்காளி பழமா புழிஞ்சிட்டு ஆ
காவல் காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயில காலம் தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் பட்ட மயில கால தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா சுபர் போல வேலி இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு சுபர் போல வேலி இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு தோட்டக்காரங்கையில் தம்பும் இருக்கு தோட்டக்காரங்கையில் தம்பும் இருக்கு குச்சி சுழற்ற தம்பும் இருக்கு மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பாத்துக்கடா போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்தி கட்டு அங்கு இங்கு சுத்த கூடாது போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்தி கட்டு அங்கு இங்கு சுத்த கூடாது மாடாகவே மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது மத்தவங்க ஃபிகர் மேல ஆசை வைக்க கூடாது மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்துருக்க ஆட்டம் பட்ட மயில கால தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா அக்காவும் அண்ணனும் அழகா வந்து தை பொங்கலை பத்தி பாட்டாங்க இப்போ எங்க புள்ளைங்க வந்து வேற லெவல்ல பாட போறாங்க தை ஒண்ணாம் தேதி கொண்டாடு தை ஒன்னாம் தேதி தமிழரோட புத்தாண்டு நல்லா கேளு உக்காந்து
ஜோரியா, காணும் பொங்கலுக்கு ஊரை சுத்தி பாரியா, அப்படி இல்லைன்னா கலைஞர் டிவி நிகழ்ச்சிகளை பாரியா. கொண்டாடி வச்சு இந்த பொங்கல் பாட்டை வந்து கலகிட்டீங்க வேற லெவல். கானா சும்மா பொங்கி வழுந்துருச்சு. நாட்டுப்புற பாடல்கள், பொங்கல் பாடல்கள் நம்ம நிறைய கேட்டிருப்போம். கண்டிப்பா இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா. நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க வந்திருக்காரு, ஓகேவா? இவரை வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவர் அந்த ஆக்சன்லேயே வந்து பயங்கரமா வந்து மனசுக்குள்ள இறங்கிட்டாங்க. அப்படி தூக்கி அப்படி நின்றாலே தெரியும். எல்லாரும் கை தட்டி உற்சாகமாக கானா உலகநாதன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். சூப்பராக கலக்கு கலக்குன்னு அருமையாக கலக்குறாங்க. இன்னும் மேலே மேலே அவங்க வரணும், நல்ல நல்ல பாடல்கள்லாம் பாடணும். அதாவது என்னுடைய பாடலை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி அவங்க வெற்றி அடையணும். எனக்கு இதுதான் எனக்கு ஒரு ஆசை. சென்னையிலே பிறந்து வந்தது பெருமை மிகுந்த கானா, உலகம் எல்லாம் சுற்றி வந்தது வாலமீனு கானா, உலகநாதன் பாடி வைச்ச உண்மையான கானம், உலக தமிழர்களின் எண்ணத்திலே இடம் பிடித்த கானம், உலக தமிழர்களின் நெஞ்சத்திலே இடம் பிடித்த கானம். ஜில்லா ஜில்லாக்கு குமுகுது பாட்டோலாக்கு, ஜில்லா ஜில்லாக்கு குமுகுது பாட்டோலாக்கு, எங்கிட்ட காட்டாத டியாண்டால சாலாக்கு, எங்கிட்ட காட்டாத டியாண்டால சாலாக்கு. நான் விட்டேன் பாரு கானா, இது மிட்டாவான கானா, இது தை பொங்கல் கானா, கேட்டா இனிக்குது பார்த்தேனா. ஜில்லா ஜில்லாக்கு, ஜில்லா ஜில்லாக்கு குமுகுது பாட்டோலாக்கு, எங்கிட்ட காட்டாத டியாண்டால சாலாக்கு. தமிழர்கள் திருநாளா தை பொங்கல் காணா, உழவர்கள் கொண்டாடும் மாட்டு பொங்கல் காணா, கண்டு கழிக்கின்ற காணும் பொங்கல் காணா, கண்டு கழிக்கின்ற காணும் பொங்கல் காணா, பார்த்து ரசிக மக்கள் கலைஞர் டிவி காணா, பார்த்து ரசிக மக்களும் கலைஞர் டிவி காணா. ஜில்லா ஜில்லாக்கு நான் போட்டுடுவேன் புள்ளாக்கு, ஜில்லா ஜில்லாக்கு போட்டுடுவேன் புள்ளாக்கு, சும்மா குமுக்குது பார் அருமையான டோலாக்கு. நான் விட்டேன் பாரு கானா, இது மிட்டாவான கானா, விட்டேன் பாரு கானா, இது மிட்டாவான கானா. தேங்க்யூ தேங்க்யூ. வந்து பயங்கர அதி ரெடியா கானா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாட்டுப்புற பாடல்னு களை கட்டிட்டு இருந்தது. இந்த தருணத்துல நம்ம கூட நாலு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காங்க இல்லையா? சோ அதுல வந்து முதல்ல ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நடுநாட்டு எழுத்தாளர் கண்மணி குணசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா இப்போ ரீசெண்டா ஒரு மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் எழுதிய ஏகாதேசி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க சார். அசுரன் படத்துல வேற லெவல்ல வந்து கலக்கிருந்தீங்க. கவிஞர் ஏகாதேசி அவர்கள் இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வட சென்னைக்காரன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதின பாக்கியம் சங்கர் அவர்கள். அண்ட் கடைசியா பிரசாந்த் முருகேசன் அவர்கள், கிடாரி படத்துடைய டைரக்டர்,
உங்க நாலு பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்ககிட்ட நாங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ல வந்து இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, ஓகே. சோ அதாவது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணு, பிறந்த குழந்தையில இருந்து யாருக்குமே வந்து இது இல்லவே இல்லை, இந்த உணர்வு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அது என்ன உணர்வு? காதல். இது வந்து எப்படி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஆக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லேடிய வந்து இங்க கூப்பிட போறோம். சோ அவங்கள நீங்க பாடி இம்ப்ரெஸ் பண்ணனும். ஓகே, சோ அவங்க முகத்துல வந்து அந்த வெக்கங்கள், அந்த தயக்கங்கள், அந்த சிரிப்புகள்லாம் நாங்க பார்க்கணும். ஓகே, அந்த வெக்கப்பட வைக்கணும் முதல்ல. சோ கண்டிப்பா வந்து கானா டீமை தான் நம்ம முதல்ல இறக்க போறோம். முதல்ல யாரு வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆடியன்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காதல் பத்தி பாடுறதுக்காக எங்க டீம்ல இருந்து சுதாகர் வர போறாரு. சோ கானா சுதாகர் இப்ப நமக்கு வந்து அருமையான காதல் பாட்டை வந்து பாட போறாரு. ஓகே, சோ இந்த பக்கம் நீங்க இவரை கூப்பிட்டீங்களா, அப்ப இந்த பக்கம் அதுக்கேத்தா மதுரை சந்தர் அவர்கள் வாங்க வாங்க. ஆடியன்ஸ்ல இருந்து நம்ம ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண போறோம். சோ அவங்களை வந்து நீங்க உங்க பாட்டு திறமையால நீங்க பாடி இம்ப்ரஸ் பண்ணி அவங்களை வெக்கப்பட வச்சிட்டீங்கன்னு வைங்க, ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நம்ம அம்மா பச்சைப்படுவே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மேடையில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் வந்து வைஷ்ணவி. ஓகே, கேன் கேரி ஆன் வித் தி சாங்ஸ். சாமி சத்தியம்மா நான் ஒன்றை விட மாட்டேன், எவன் கேட்டாலும் வைஷ்ணவியை விட்டு தர மாட்டேன். போயிட்டுக்கு பல்ல காட்டி ஆண்டி சிரிச்சிட்ட முட்டை பப்ஸ் மூக்க வச்சு மறைச்சிட்டு என் பிஞ்சு மனசையாண்டி செல்ல ஓடிச்சிட்டு சாமி சத்தியமா நான் ஒன்ன விட மாட்டேன், எவன் கேட்டாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். சாமி சத்தியமா நான் ஒன்ன விட மாட்டேன், எவன் கேட்டாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். உன் இதுக்கு பல்ல காட்டி ஆண்டி சிரிச்சிட்ட முட்டை பப்ஸ் கலங்க டிவி அரங்கத்திலே வைஷ்ணவி முன்னால இழுத்து போடணும் மத்தாளத்தை. காணே கரிசலிலே களையெடுக்கும் பெண்மயிலே நில கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா. மங்கம்மா சால மாலம் மேல மதுரைக்கு போற வாழும் மேல மங்கம்மா சால தனியா கேளு.
வைஷ்ணவி, இரு ஒரு நிமிஷம் தள்ளுங்க. இந்தா உனக்கு பிடிச்ச பாட்டுக்கு நீயே இந்த பலூனை கொடுத்துட்டு. ஏப்பா, நம்ம வைஷ்ணவியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த கிராமத்துல ஆளே இல்லையா? ஒரு மரத்து பதனிய குடிச்சாம் உடம்பெல்லாம் தங்கமடி, ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி, ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி, ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி, போடி பாடி ஏ ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி, பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன், பானே நிறைஞ்ச கீழே வடிஞ்சு பாழாய் போகுதே, காலோட கொலு சொல்லி காணாமத்தான் போகுமா, என்னோட ராத்திரி நீ இல்லாம விடியுமா, அடி மாமம் பொண்ணு ராசாத்தி மெல்ல திரும்பு நீ ஒரு வாட்டி, உன்னால நானும் கிறுக்காகி போனேன் ஓம்பேர தாலாட்டி, பார்த்தும் பார்க்காம ஒரே அழகாக பட்டணம் தான் போறியா, ஐம்பது கா
சிட்டிக்க பொடிதா தாத்தா, மறைந்த என் தந்தை பழனிக்கு சிட்டிக்க பொடிதானா. தாவணி போட்ட உள்ள தங்க நிற உள்ள உள்ள அடி தை மாதம் பிறந்ததுமே அடி தை மாதம் பிறந்ததுமே தாலி உனக்கு கொண்டு வாரே தாய் மாம மகளே அடி தளர்ச்சியான கொடிய அப்ப
நான் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர் பெருமை. எங்க டீம்ல இருந்து யார் வர போறா அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரு, நம்ம தீ நெருப்பு சிங்கப்பெண் சின்ன பொண்ணு வாங்க. எந்த ஊரு? நம்ம ஊரு. நம்ம ஊரு தஞ்சாவூர். தஞ்சாவூர். தஞ்சாவூர் சொல்லவா வேணும்? தஞ்சாவூர் பத்தியும் நம்ம ஊர் பெருமையை பத்தியும் நீங்க பாடுங்க. ஓகே, கண்டிப்பா. ராசா ராசா கட்டி வச்ச தஞ்சாவூர் கோயிலிலே, தஞ்சாவூர் கோயிலிலே நையாண்டி மேல மாண்டி தேங்காய் தட்டுல வண்டியை கட்டி தெங்கு தீக்கால ரெண்டு மூட்டி நீயும் நானு கிசுக்கு சிங்க தலங்க சத்தாங்க நெகுணுங்க வண்டி சத்தாங்க கடகடங்க வழி நடுங்க கடகடங்க ஏ அறியாங்க போந்தவள குப்பா அதையும் தாண்டி காட்டு குப்பா அறியாங்க போந்தவள குப்பா அதையும் தாண்டி காட்டு குப்பா நெல்லி குப்பா மந்தர குப்பா நெல்லி குப்பா மந்தர குப்பா உள்ள ஜாவடிய தாண்டி குறுகி மாலையையும் தாண்டி தஞ்சாவூர் பெருமைகளை சொல்ல போனா ஒன்னா ரெண்டா மூணா நாளா. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சிறப்பு, தஞ்சையில நெல் களஞ்சியம் சிறப்பு, தஞ்சையில சோறுடைக்கும் வளநாடு பெருசு, கலைஞர்கள் பெருசு, இசைகளும் பெருசு, எல்லாத்துக்கும் தஞ்சாவூர் எதுக்கு பெருசு? வயிறார சோறு கொடுக்கிறதுக்கு பெருசு. ஏ தந்தர 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 தந்தானா, 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 ஏ தந்தர தந்தர சென்னைய போல ஊரே அதை எடுத்து சொல்ல ஆலா இல்ல, நீயோ நானோ வேற இல்ல. நண்பா சென்னையா நம்பி வாடா உள்ளே, ஏ அச்சா முச்சா சுருக்குனே, ஏ வாடா மச்சா நறுக்குனே, ஏ அச்சா முச்சா சுருக்குனே. சென்னை லிஸ்ட்
சென்னையில உள்ளகுது சொல்லும் போதே நல்லாகுது அப்படிதான் புல்லாகுது இது எல்லாம் எங்ககுது சென்னையில உள்ளகுது சொல்லும் போதே நல்லாகுது அப்படிதான் புல்லாகுது சென்னையோட புள்ளிங்க எல்லாம் என்னைக்கு மேடான் நான் யாருக்குமே அஞ்ச மாட்ட செஞ்சிடுவாரு புட்பால் சீக்காரம் எல்லாம் வேல்ட் புள்ளா தெரிப்போம் நம்பி வந்தா உயிரை போடுத்து பாசத்தோட அனுப்பா நம்ம ஊர்ல ஏதாவது ஃபேமஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு டி நகர் துண்ணிமணி இல்ல பேட்டரி அர்வாரு பீச் ரோடு ரிசோர்ட் பேங்க் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கோடம்பாக்கம் திருவுலகம் மெரினா பீச் லவர்ஸ் சென்ட்ரல் எதிரஜி சென்னையில உள்ளகுது சொல்லும் போதே நல்லாகுது ஹாப்பினஸ் புல்லாகுது எல்லா சேர்த்துக்காரனுக்கும் சென்னை தான் மெயின் இங்க பெட்டி கட்ட பண்ணி புரி வச்சா கூட கெயின் ஒன்னெல்லாம் வந்த வல்லா சென்னையில ராஜா சென்னையில பிறந்தவன தூக்க உள்ள மூஜா சவுகார் பட்ட சேடு வந்து நகரைய வச்சா அந்த போராகாத பாய் வந்து பஜார தான் புஷா சொல்ல ஆளா இல்ல நீயோ நானோ வேற இல்ல நண்பா சென்னைய நம்பி ஆடா உள்ள ஆடா உள்ள ஆடா உள்ள ஆடா உள்ள ஆடா உள்ள ஓகே தீப்பொறி தெரிக்க ரணகலமா வந்து எங்க மேடை மாறிக்கிட்டே இருக்கு மை காட் வார்த்தையே இல்லை இங்கே நடந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்படி கெஸ்ட்டை அறிமுகப்படுத்தி கொஞ்சம் பாடுங்கப்பா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு போட்டி இருந்துச்சு பார்த்தியா அது இந்த ஸ்டேஜஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லிட்டரலாக அவ்வளோ ஒரு ஃபயர் பார்த்தோம் ஆமாம் பொங்கல் பானையை இந்த மேடையில் வச்சா இந்நேரம் பொங்கல் வந்து பொங்கி வளர்ந்துருக்கும் வெற்றி இல்லை இசைக்குள்ளே எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும் ஓகேவா ஒரு ஆரோக்கியமான போட்டி இப்போ நாங்கள் பார்த்தோம் நீங்கள் பாடு அவங்க பாடு ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்தது சார் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட வந்து இதை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார் ஃபர்ஸ்ட்டு கண்மணி சார் நீங்கள் சொல்லுங்கள் தாயாரும் அழைத்த சேதி தானுமே அறிய வேண்டி பொற்பர பணிகள் பூண்டு புரேந்திரன் வருகின்றேனே பாரினில் கீர்த்தி பெற்ற தீரேன் நல்ல பலகல வேதம் சாஸ்திரம் கற்றேன் பலமுள்ள வில்லும் கைதனில் பெற்றேன் பற்குணம் என்றிடும் குணமாறேன் வணக்கம் இங்கே நஞ்சை பகுதி சென்னைன்னு சொல்கிறாங்க எங்களுக்குலாம் முந்திரி காடு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே பெரிய கலை வடிவம் தெருக்கூத்து தான் இந்த தெருக்கூத்துலேருந்து தான் உங்களுக்காக இந்த பாடல் பண்ணேன் இது வெகு மக்களுக்கான உழைக்கும் மக்களின் இசை இங்கே கூட இந்த லாவணி பாடல்னு சொல்லுவாங்க இவங்க சொல்கிற போட்டி பாடல்கள் சும்மா சாதாரண ஒரு கும்மி பாடல்கள் இது இருக்கும் ஆலா சோலா ஆர் பிறந்தா தம்பி பிறந்தான் ஏன் பிறந்தான் கத்திரி கொள்ளைய கொத்த பிறந்தான் காவேரி தண்ணிய நீய பிறந்தான் இப்படி காயோ காயடி எண்ணெய் காயடி புளியங்காயடி அதுவும் இல்லடி பரங்கி காயடி அதுவும் இல்லடி பொருளங்காயடி உனக்கு புத்தி இல்லடின்னு முடியும் அந்த பாட்டு குலதெய்வங்கள் கோயிலில் திருமணம் நடந்ததில் இப்படி திம்பி சுத்துற பாடல் இருக்கும் பாடல்கள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க நாட்டுப்புறத்தில் எண்ணெய் சட்டி தலதலங்க எங்கூட வாடா சின்னத்தலங்க காது கடுக்கனை கட்டி வச்சு கண்ட கண்ட கோயிலில் தண்டமிட்டு ஆணுக்கு எங்கள் கல்யாணம் ஐநா கோயிலில் கல்யாணம் பொண்ணுக்கு எங்கள் கல்யாணம் பொறையாத்தா கோயிலில் கல்யாணம் இருக்கும் அந்த பாடல்கள் ஒரு அரசு கேள்வி கேட்குற பாடல்கள் இப்போ கும்மி பாடல்களில் கூட ஒரு கட்டு கரும்பாம் பரங்கி ஒன்னாலாயிரமாம் ஒன்னாலாயிரத்த பரங்கி எத்தண்ட கப்பலிலே கப்பல் ஒரு காதம் பரங்கி கடலும் காதம் கப்பல் செலுத்துறவன் பரங்கி எப்போ ஒரு வாண்டி அப்படின்னு இந்த கரும்பு வெட்டிட்டு போகிறது கடலில் ஏற்றுறது எவ்வளோ தூரங்கிற பாடல்கள்லாம் சாதாரண ஒரு விளையாட்டு பாடல்கள் இருக்குது அதேமாதிரி நாட்டுப்புற பாடல்களில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா சோகங்களை சொல்வதற்கு ஒரு எளிமையான வடிவம் சாதாரணமாக அப்படி சொல்லிவிடும் பூமூடி செம்பொட்டு வச்சேன் பொன்னகையும் போட்டு வச்சேன்
கல்யாணம் தான் முடிச்சு வச்சேன் அம்மா, நான் கண்கலங்கி திரும்புறனே அம்மா. அந்த பாடல்களை பாடும்போது யாரும் சொல்றதில்ல, நானாக எடுத்து சொல்கிறேன். எதுக்குன்னா, ஒரு எளிய வடிவத்தில் ஒரு சர்வசாதாரணமாக பாடிட்டு போகிற பாடல்கள் வந்து இது இருக்கு. இந்த கானா பாடல் வெற்றி வந்து துள்ளல் ஓசை பாடல். உண்மையிலுமே அதனுடைய வெற்றி வந்து பிரமிக்கப்படுகிறது. அது அடிமக்களோட பாடப்படுகிற இடம் வந்து வேற இடம். அது தொடக்கம் வந்து கானா பாடலோட தொடக்கம் இழப்பு வீடுகளில் பாடப்படுகிற அந்த பாடலை வெகு மக்களுக்கான கொண்டாட்ட இசையாக கொண்டுட்டு வந்து சேர்ந்தது அந்த மக்களுடைய எழுச்சி. இதை கொண்டுட்டு வரணும், இது வெகு மக்கள் சபையில் கொண்டு வரணும் அப்படி. இதுதான் ஒரு வெற்றி. ஒரு மனித வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இயல்பாக வந்து கிராமிய பாடல்களில் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது நீங்கள் சொன்னது கேட்கறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். தேங்க்யூ ஸோ மச் சார். பாக்கியம் சங்கர் சார், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். கானா வளசனையினுடைய ஒரு அடையாளம், ஒரு நிழல் போல் சின்ன வயசுலேருந்தே கானாவை கேட்டு கேட்டு வளர்ந்தவர். ஆனால் என்னுடைய நினைவு தெரிஞ்சு கானாவை வந்து பாடின வீட்டில் அடிப்பாங்க. கானா என்பது உழைக்கும் மக்களின் மொழி, உழைக்கும் மக்களின் வழி, உழைக்கும் மக்களின் கண்ணீர், சந்தோஷம், ஆகப்பெரிய ஒரு புணர்ச்சிகளின் விதிகளாக கானாவை வடசனை மக்கள் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. கானாவிற்கு எல்லா வடிவமும் உண்டு, எல்லா ரசனைகளும் உண்டு. ஆனால் அது ஒரு ஒரு காலகட்டத்திலும் மறுக்கப்பட்டு வந்து கொண்டே இருந்த ஒரு இசையாக அது இருந்து கொண்டிருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கானாவில் எவ்வளோ ரசனங்கள் உண்டு, ஒரு கணக்கெலாம் பாட்டில் இருக்கும். ஏழு குறுக்கு நாலு நெடுக்கு நான்கலாக்கில் வாகனம், அந்த நான்கலாக்கு வாகனத்தில் நீயும் நானும் போகணும், போய்த்தானே ஆகணும்னு ஒரு பாட்டு இருக்குது. வெண்ணிலா முற்றத்தில் ரேணுகானம், மேல்மாடி உச்சியில் நீ நானும், ஒரு பொண்ணு முறைச்சா நான் நின்று பார்த்தேன், அவ கண் அடித்தா எனக்கு நேரம் சரியில்லை, இங்கே வாடுதம்மா வாசன ரோசா, என் ஃபிகருக்காக வண்ண ரோசான்னு ஒருத்தன் பாடினு போவான். அவ்வளோ அழகாக இருக்கும். அதற்கான மேடைகள் கிடைக்காமல் எத்தனையோ என்னுடைய நண்பர்கள் கானா கலைஞர்கள், நான் கானா கலைஞர்கள் என்று இங்கே குறிப்பிடுவதற்கு மிக முக்கியமான பதிவு உண்டு. கானா பாடுவது என்பதும் மிக மிக முக்கியமான இசை வடிவம் என்பதை இப்போது காலம் அதற்கான மேடையை தந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அது ரொம்ப முக்கியமான, ஏனென்றால் ஒரு மேடை கிடைக்கிறது வந்து எவ்வளோ எவ்வளோ முக்கியன்றதை வடசனையில் பிறந்து வந்தவர் எனக்கு ரொம்ப தெரியும். அந்த மேடையை இந்த மேடை கொடுப்பது என்பது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன். அதாவது பல வடிவத்தில் பல நிறத்தில் ரொம்ப அழகாக இரண்டு இசையுமே இருக்குது. இரண்டு இசையுமே மக்கள் இசையாகவே இன்ன வரைக்கும் இருக்குன்றதை உணர வச்சதுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ ஏகாதேசி அவர்களே வணக்கம். ரொம்ப வியப்பாக இங்கே நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க, ரசிச்சிங்க. ஸோ இப்போ இருக்கிற க்ரோயிங் டெக்னாலஜியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து வேறு உலகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கிராமிய பாடல்கள் தேக்க நிலையில் இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆடு வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு, மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலை இலை போல காஞ்சிருக்கு. என் முப்பாட்டன் பாட்டு இது. இந்த பொங்கல் திருநாளிலும் எங்கோ வயலுக்குள் எங்கோ முள் காடுகளுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கும் என் விவசாய தொழிலாளர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது பொங்கல் நாள் அன்னைக்கு இன்றைக்கி வீடுகளில் அந்த மாடு ஆடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா குளத்தில் போய் குளிப்பாட்டி பொட்டு குத்துவாங்க. கலர் கலராக பச்சை நம்மளுடைய ஆடைகள் மாதிரி பொட்டு குத்தி அதை கொண்டாட செய்வாங்க, நண்பர்களாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த முழு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது ஏதோ என்ன குளிப்பாட்டி நிறைய இந்த இசை பொட்டுக்களை என் உடம்பு முழுக்க குத்துற மாதிரியான ஒரு பெரிய ஒரு இசை குழியில் நான் மிதக்கிறத நான் பார்க்குறேன். கிராமம் அழிஞ்சிட்டு வருது அல்லது நகரம் அப்படி நான் இசையை பார்க்கல. நண்பர் சொன்னது மாதிரி இசை ஒன்று தான், ஒரே இசை தான். ஆனால் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும், ரெண்டும் இந்த சமூகத்தை தூக்கி சுமக்கிறது. எப்படின்னா இந்த கானாவை நான் ரொம்ப காலமாக நான் வாட்ச் பண்ணுறேன், அப்டேட்டிவாக இருக்குது. ஹெல்மெட்டை பற்றி ஒரு பாட்டு இருக்குது, செல்ஃபோன் பற்றி பாட்டு இருக்குது, ரொம்ப அப்டேட்டிவாக இருக்குது. அதே போல் பழசை மறக்காமல் பண்பாட்டை மறக்காமல் பண்பாட்டு நாகரிகத்தை தூக்கி சுமந்து கொண்டு இந்த நாட்டுப்புற பாடல்கள் ஒரு பக்கம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை தூக்கி இரண்டு பேரும் இணைந்தே அந்த தேரை
பெற்றுக்கொண்டு வருவதாக நான் பார்க்க முடியுது. சார், திரைப்படத்துக்கு பாடல் எழுதியிருந்தாலும் ஒரு தாயை பற்றி ஒரு கிராமிய வரிகளை அவ்வளோ அழகாக எழுதி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆத்தா ஒஞ்சேல அது அகாயத்தை போல, தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழது வட்ட, பார்த்தாலே சேத்தரைக்க தோணா, செத்தாலும் என்ன போத்த வேணும்னா, செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒஞ்சேல அது அகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல அது அகாயத்தை போல, குட்டி கட்டி தூங்க கூலி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழத வட்ட, பார்த்தாலே சேத்தரைக்க தோணா, செத்தாலும் என்ன போத்த வேணும்னா, செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, கஞ்சி கொண்டு போகும் போது சும்மா நடப்பதெல்லாம் ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, பொட்டிக்குள்ள மறைச்சு வச்ச அழகு முத்து மாலை, காயப்பட்ட வீரர்களுக்கும் கட்டு போடும் சேல, பொட்டிக்குள்ள மறைச்சு வச்ச அழகு முத்து மாலை, காயப்பட்ட வீரர்களுக்கும் கட்டு போடும் சேல, மயிலிறகா ஒஞ்சேல மனசுக்குள்ள விரியும் எழுத்த சேல, திரி விளக்கு போட்டா பாடும்போது, லைக் நான் உங்கள் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஐ நோ உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதை சொல்லிடுங்க. அம்மா பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே எமோஷ்னலாக இருக்கும். என்னோடய படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கிடாரியோட முதல் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சரியாக ஷூட்டிங் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அம்மா தவறினாங்க. அப்போது ஆத்தா ஒன் சேல பாட்டுலாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு, அழ வச்சிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் பண்ணுச்சு. சில நேரங்களில் இது மாதிரியான பாடல்கள் கேட்கக்கூடாதோன்னு கூட தோணும். ஏன்னா கேட்டால் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை இமோட் பண்ணும், அதை நம்மளை நகர்த்தும் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி இவங்களோட இந்த ரெண்டு இசையுமே இப்படி தான். இவங்களோட அடிநாதம் வந்து எமோஷன் தான். இவங்க இந்த உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் இந்த கலை இருந்துக்கிட்டே இருக்கும். கானாவாகட்டும் இல்லை நாட்டுப்புறமாகட்டும், அது வந்து எழுத்து வடிவத்துக்குள்ளே போகிறது கிடையாது. வெறுமன நினைவில் இருந்து இவங்க எல்லாத்தையும் கடத்திக்கிட்டே வராங்க. நினைவில் இருக்கும் கலை என்றைக்குமே அலையாது. நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணுற இந்த பாட்டுக்கு அவங்க பட்ட கஷ்டம் அதிகம். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்காக தான் இந்த திருவிழா, அவங்களுக்காக தான் இந்த நல்ல நாள் எல்லாமே அமைதுன்னு நினைக்கிறேன். நாட்டுப்புற கலை எந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துது? கானா என்ன என்ன உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்க? எமோஷன் பார்த்தீங்கன்னா, கானாவில் இருக்கிறது வந்து அதிகமாக வந்து சர்வைவல் சம்மந்தமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது வாழ்வும் மரணமும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்குறது. மரணமும் அதோடய பெயினும் கானா வந்து ரொம்ப பிரமாதமாக வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நாட்டுப்புற பாட்டை பொறுத்த வரைக்கும் உழைப்பும் அதுலேருந்து மீண்டும் எழுதுறதுக்கான ஒரு விஷயத்தையும் அது காட்சிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். மனசு நிறைவாக இருக்குது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசினதில். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் எங்களுக்காக இந்த ஸ்பெஷல் டே அதுவும் வந்து இவ்வளோ சிறப்பாக ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாட்டுப்புற பாடல்லையும் சரி, கானா பாடல்லையும் சரி, சினிமாலையும் வந்து வேறு லெவலில் கலக்கியிருக்கீங்க நீங்கள் இல்லையா? ஸோ அந்த சினிமா பாடல்களை இந்த மேடையில் பாடலைன்னா எப்படி? ஸோ இந்த டீம் கிராமத்து பாடல்கள்லாம் வந்து படத்தில் வந்திருக்கோ, அந்த பாட்டெலாம் நீங்கள் பாடலாம். எந்தெந்த கானா பாட்டுலாம் சினிமாவில் வந்திருக்கோ அதெல்லாம் நீங்க பாடலாம். நிலமெல்லாம் எங்கள் வேர்வையில் முளைக்க, மனமெல்லாம் தினம் வேதனை பலிக்க, கனவெல்லாம் எங்கள் வாசலில் பலிக்க, இங்கு பழகாதோ வாரங்களே நீளும் என்றார், பூகம்பம் நேர்ந்திடுமே பக்கத்தில்
கூட சீரிடுமே. குறு கட்ட குப்பம்மா உன் கூட வத்தா நிப்பம்மா, நோவாம டாவடிப்பம்மா. நீ ரொட்டு கட கறி வட, நான் உனக்கு ஏத்த மெது வட, நிக்காம காதலிப்போமா. கைட்டுன்னு போயிடுவியம்மா, இருந்தா இருக்கி கட்டிப்பே மாமா. வா பிரியா 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 என்ன சேர்த்து பியாடி, வா பிரியா 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 என்ன பார்த்து பியாடி. பையா பையா பையாடி எவ்வளான கேடி, ஐயா 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 நான் உன்னோட ஜோடி. வெட்டு விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா. வெட்டு விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா. கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா. ஏமா 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 மாமா 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 மாமா. தம்பி கொஞ்சம் பாடுமா பாடுமா. குளிக்கு வச்ச கொக்க கொள்ள போல சங்கல மேலே பொங்கி வந்தாலே குளிக்கு வச்ச கொக்க கொல்ல போல சங்கல மேல பொங்கி வந்தாலே. ஆடி காத்துலையும் அடுதடி ஒடுதடி அழகையும் அன்பே சேல சொந்தமா சுருதா காட்டலோட கரச கட்ட பண்ணா சேலையோட ஜெவ கட்ட பண்ணா அவனா இவனா ஆத்தரம்மா. திண்டுக்கல்லே திண்டுக்கல்லே மதுரஞ்சில்ல எனக்கு உங்கிட்ட நான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேர ஒதுங்கு. நாமி கல்லே ஆத்துக்கல்லே ஆத்தோர பணிக்கல்லு யாரு துவச்சு பாரு அசையாத கருக்கல்லு. மனச தோறி கொடுத்தனே மங்கையவ கூந்தலுக்குள்ளே சிங்கிள் பசங்க இப்ப மிங்கிளாக வந்து இருக்கோம் தாஜ்மஹால் கட்ட ரெடி சிங்கிள் கூட்டுங்க நாங்க சிங்கிள் பசங்க. எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க. எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னை ஞான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய கணோமே. இந்த குமரனை தான் பார்க்க போறேன். அமேசிங்கான நிகழ்ச்சி கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அடுத்த ஷோல நான் ஃபரீனா அண்ட் பிரிட்டோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். Until then, this is all of us saying bye bye and I'm very happy. பொங்கல் இது உதயம் வேணா வழங்கும் அதிரடி கச்சேரி powered by ராம்ராஜ் ஜென்எக்ஸ் adjustable dhotis and matching shirts மற்றும் ஆனந்த அனுபவம்